தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்பு. எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தற்காலிக சபாநாயகர் கு பிச்சாண்டி. ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவு சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு. தமிழகத்தில் பேரளவில் கடைபிடிக்கப்படும் முழு ஊரடங்கு, வாகனங்களில் சுற்றித் திரிவதும் மக்கள் சாதாரணமாக வெளியில் நடமாடுவதும் தொடர்கிறது. மதுரை மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பியதால் உயிரிழப்பு அபாயம். அரசு மருத்துவமனைக்குள் நோயாளிகளை தரையில் படுக்க வைத்திருக்கும் அவலம் நீடிக்கிறது. செங்கல்பட்டு மருத்துவமனையில் முழுவதுமாக நிரம்பிய ஆக்சிஜன் படுக்கைகள். புதிய நோயாளிகளுக்கு இடம் இல்லாததால் மரத்தடிகளில் படுக்க வைத்து சிகிச்சை. காஞ்சிபுரம் மாவட்ட மருத்துவமனைகளுக்கு தினமும் படையெடுக்கும் 800க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள். ஆக்சிஜன் படுக்கைகள் குறைவான எண்ணிக்கையில் உள்ளதால் நெருக்கடியை சந்திக்கும் மருத்துவர்கள். தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று காலை தொடங்கியது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தற்காலிக சபாநாயகர் கு பிச்சாண்டி சபையை வழிநடத்தினார். முதலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பின்னர் அமைச்சர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இவர்களுக்கு சபாநாயகர் கு பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து எம்எல்ஏக்களும் உறுதிமொழி ஏற்றனர். அகர வரிசைப்படி புதிய எம்எல்ஏக்களுக்கு கு பிச்சாண்டி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சபாநாயகராக ராதாபுரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அப்பாவு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது பற்றி நாளை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. மதுரை சின்ன உலாகாணியைச் சேர்ந்த சோலைமலை என்ற முதியவர் கருப்பாயூரணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பரிசோதனை செய்ய 25,000 பெற்றுக்கொண்ட சில நிமிடங்களிலேயே வாசலிலேயே உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வைத்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட சூழலிலும் முதியவரை படுக்கை இல்லாத நிலையில் நீண்ட நேரம் காக்க வைத்திருந்தனர். அங்கும் போதிய படுக்கைகள் இல்லை என கூறியதால் முதியவரை உறவினர்கள் வீட்டிற்கே அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளன. மருத்துவமனையில் உள்ள 480 படுக்கைகளில் 325 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதி கொண்டவையாகும். நேற்றுடன் இவை அனைத்தும் நிரம்பின. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த நோயாளிகள் வெளியே காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மூச்சுத் திணறல் காரணமாக மயக்கமடைந்த நோயாளிகள் மருத்துவமனையின் வாயிலிலும் மரத்தடிகளிலும் படுக்க வைக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறைந்த அளவிலே ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பலருக்கும் நுரையீரல் பாதிப்பு உள்ளதால் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் அரசு தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் நிரம்பிவிட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 592 படுக்கைகள் உள்ளன. இவற்றில் ஏறக்குறைய அனைத்தும் நிரம்பிவிட்டன. இதனிடையே தொற்று பரவலின் வேகம் அதிகரித்து இருப்பது மருத்துவர்களை கவலையடை செய்துள்ளது. கடுமையான மூச்சு திணறலுடன் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் சிலர் ஆம்புலன்ஸிலேயே காத்து கிடக்கின்றனர். சிலர் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள்.
கொரோனா ஊரடங்கு மற்றும் தேங்காய் எண்ணெய் நுகர்வு குறைவு ஆகியவற்றின் காரணத்தால் கொப்பரை தேங்காய் விலை தற்போது குறைந்துள்ளது. அதன்படி அதிகபட்ச விலையாக 120 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ முதல் ரக கொப்பரை தேங்காய் தற்போது விலை குறைந்து 85 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரையே விற்பனையாகிறது. இது கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில் 1 கிலோவிற்கு 35 ரூபாய் வரை குறைந்துள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்குள் கிலோ 35 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளதால் கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க கடந்த 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையை தவிர வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்கள் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்ள வெளியே வருவதையும் வாகனங்களில் தேவையின்றி சுற்றுவதையும் காண முடிகிறது. சில பகுதிகள் 12 மணியை தாண்டியும் கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன. பெயரளவிலேயே முழு ஊரடங்கு அமலில் இருப்பது மருத்துவர்களையும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளவர்களையும் கவலையடை செய்துள்ளது. தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணையில் அதன் முழு கொள்ளளவான 126.28 அடி கடந்த 6 நாட்களுக்கு முன் எட்டியது. இந்நிலையில் பொதுப்பணித்துறையினர் அணையில் உள்ள நீர் திறக்கும் ஷட்டரை இயக்கி பார்த்தபொழுது ஷட்டர் பழுதாகி பாதியில் நின்றது. இதனால் அணையில் நீர் திறப்பு அதிகரித்து வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற துவங்கியது. தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் அணையின் ஷட்டரை பழுது நீக்கி நீரை அடைக்க முயற்சி செய்தும் தோல்வியடைந்தது. 18 மணி நேரத்தில் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 126.28 அடியிலிருந்து 15 அடிக்கு மேல் குறைந்துள்ளது. அணையிலிருந்து வெளியேறும் நீர் சேரும் சகதியுமாக வெளியேறி வருவதால் இதனால் 25க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த முகமது யூசுப் என்பவர் கடந்த 13 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி தனது வாழ்க்கையை நடத்தி வருகிறார். தமிழக அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நோயாளிகள் வாகனம் கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்த நிலையில் முகமது யூசுப் அவருக்கு அழைப்பு விடுக்கும் நோயாளிகளை இலவசமாக மருத்துவமனை வரை அழைத்து செல்கிறார். ஆட்டோ சேவையை செய்து வந்துள்ள இவரின் சேவையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளிடம் லஞ்சம் கேட்டு குடைச்சல் கொடுத்து வந்த 2 ஊழியர்களை அரசு மருத்துவமனை நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. சுகாதார பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஒப்பந்த ஊழியர்களான ராணி கண்ணம்மாள் ஆகிய இருவரும் நோயாளி ஒருவரிடம் 10 ரூபாய் லஞ்சம் கேட்டு பெற்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் இவர்களை அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா பணியிட நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். அரசு மருத்துவமனைக்கு வரும் சாமானிய மக்களிடம் 10 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் ஸ்ட்ரெச்சரை தள்ள 100 ரூபாய், சக்கர நாற்காலியை தள்ள 50 ரூபாய் என ஒரே நோயாளியிடம் நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வரை வசூல் செய்து ஊழியர்கள் பலர் அடாவடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள டீன் நிர்மலா இத்தகைய அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அரசு மருத்துவமனையில் 1150 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் 1100 ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளன. சுமார் 50 படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன. தனியார் மருத்துவமனைகளில் 1319 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் 1200 படுக்கைகள் நிரம்பின. 119 படுக்கைகள் காலியாக உள்ளன. அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளதால் நாள்தோறும் 20,000 லிட்டர் திரவ நிலை ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு வருகிறது. கொரோனா சிகிச்சை அளிக்கும் பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிதாக வரும் உள் நோயாளிகளை அனுமதிக்க மருத்துவமனை நிர்வாகங்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். அதே நேரத்தில் மதுரையில் உள்ள 2 தனியார் ஆக்சிஜன் உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையின்றி ஆக்சிஜன் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கோத்தபய ராஜபக்சே ஜனாதிபதி பதவிக்கு வந்தவுடன் அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியைப் போல் தவறான வழியில் செல்கிறார் என இலங்கை தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய பிரதமர் மோடி அவரது சொந்த மாநிலமான குஜராத்தில்
ஸ்டேடியம் கட்டி அங்கே 125,000 பேரை கூட்டி இந்திய இங்கிலாந்து கிரிக்கெட் மேளா நடத்தினார். பின்னர் உத்தரகாண்டில் 90,00,000 பேரை கூட்டி கும்பமேளா என்ற மத விழாவை நடத்தினார். பின்னர் 5 மாநிலங்களில் தேர்தல் மேளா நடத்தினார் என்றும் இந்தியாவில் தினமும் கொரோனா நோயாளிகளாக 20,000 பேர் இருந்த நிலைமை மாறி தற்போது 400,00,000 தாண்டிவிட்டது மோடி அரசின் சாதனை என்றும் மனோகணேசன் குறிப்பிட்டார். அதுபோல் இலங்கை ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே இப்போது குட்டி மோடி ஆகிவிட்டார் என்றும் எம்பி மனோகணேசன் விமர்சனம் செய்தார். நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் கொல்லிமலைக்கு வெளியூரைச் சேர்ந்த நபர்கள் மேலே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கொல்லிமலையில் வசிக்கும் பொதுமக்கள் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை காண்பித்தால் மட்டும் மேலே செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். வெளிநபர்களை மேலே செல்ல கொல்லிமலை அடிவார பகுதியான காரவள்ளியில் காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்புகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி சார்பில் தீயணைப்புத்துறை வாகனம் மூலம் நகர் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. காலை மற்றும் மதிய வேளைகள் என இருமுறை அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்ட பின்னர் பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய கிருமி நாசினி தெளிக்கும் பணியை நகராட்சி ஆணையாளர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், சின்னக்கடை பஜார், காமராஜர் சிலை, சர்ச் உள்ளிட்ட நகர் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆட்சியருடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கொரோனா தடுப்பூசி 2 டோஸ்களையும் போட்டுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை திடீர் நகர் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் கீதா லட்சுமி. இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சிவகங்கையில் இருந்து மதுரைக்கு மாற்றப்பட்டார். இவர் மதுரை மாநகர காவல்துறையில் ஜெய்ஹிந்த்புரம், மதுரை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம், திடீர் நகர் காவல் நிலையங்களில் காவல் ஆய்வாளராக இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நகர் கட்டுப்பாட்டு அறைக்கு கீதா லட்சுமி மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி மதுரை காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். காவல் ஆய்வாளர் கீதா லட்சுமி மீது சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வைப்பாற்று மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மழையினால் இடிந்து விழுந்தது. இச்சாலையின் குறுக்கே வாகனங்கள் செல்லக்கூடாது என்பதற்காக பாலங்களின் ஓரத்தில் இணைப்பு சாலை உருவாக்கப்பட்டு பாலத்தின் கீழ்ப்பக்கம் வழியாக வாகனங்கள் சென்று வர போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் இணைப்பு சாலை பாதுகாப்பிற்காக பாலத்தில் மண்ணரிப்பு ஏற்படாமல் இருக்க பக்கவாட்டில் தடுப்பு சுவரும் கட்டப்பட்டது. இந்த தடுப்பு சுவர் மழையின் காரணமாக சரிந்து விழுந்தது. இச்சாலை சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் வாகனங்கள் அதிகம் சென்று வரும் நிலையில் பாலத்தின் பக்க சுவர் இடிந்து விழுந்ததால் பாலத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டு பாலம் சேதமடையும் அபாயம் உள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலை துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக சுவரினை சீரமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆலங்காயத்தை அடுத்த பறவைக்குட்டை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பிக்கப் வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது அட்டை பெட்டியில் மறைத்து வைத்திருந்த 207 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 1500 கர்நாடக மாநில மது பாட்டில்கள் அந்த வாகனத்தில் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். வாகன ஓட்டுநர் பிரபு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு தொடங்கிய நிலையில் சோதனை சாவடிகளை கடந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து மதுபான பாட்டில்கள் கடத்தி வரும் சம்பவம் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே மஞ்சக்கான தெரு மகால் 2வது தெரு பகுதியில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ரகுராம் சௌத்ரி என்பவரின் துணிக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஊரடங்கு காரணமாக இந்த துணிக்கடை மூடப்பட்டு இருந்தாலும் மின்சார கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறையினர் தெரிவித்தனர். விபத்து குறித்து அறிந்தவுடன் விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 20 பேர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து நாசமாகின.
நிலையில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1200 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி தாலுகா மயிலாடும்பாறை போலீஸ் நிலைய பகுதிக்குட்பட்ட கொமணன்தொழு கிராமத்தில் மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து மயிலாடும்பாறை போலீசார் கொமணன்தொழு கிராமத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த ராமசாமி வனராஜை சோதனை செய்தனர். அவர்களிடமிருந்து 50 மதுபாட்டில்கள் கிடைத்தது. தொடர் விசாரணையில் விவசாய தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 1150 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் அருகே எடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி எல்லப்பா அவரது மகன் மஞ்சுநாத் தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். மஞ்சுநாத் குடிபோதையில் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் சித்தப்பாவிடம் வழித்தடத்திற்காக தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் போதையில் சித்தப்பாவின் காதை கடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த எல்லப்பா தனது மகனான மஞ்சுநாத்தை தடுத்து நிறுத்த முயற்சித்தார். இறுதியில் மதுபோதையில் தனது மகனை எல்லப்பா அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் மஞ்சுநாத் அதே இடத்தில் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மத்தகிரி போலீசார் மஞ்சுநாதன் உடலை கைப்பற்றியதுடன் எல்லப்பாவை கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் ராமசாமியாபுரத்தில் முதல்வர் ஸ்டாலினையும் எம்எல்ஏ ராஜாவையும் நெல்லை கூட்டுறவு அச்சக சங்க தலைவர் ராஜு தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுகவினர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்திருந்தனர். அதே சமயம் திமுகவினர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக ராஜு அதிமுகவினருடன் வந்திருந்தார். காவல் நிலையத்திலேயே இரு கட்சியினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்களை சமாதானம் செய்த போலீசார் புகார்களை பெற்றுக்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே கல்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரபாரதி இவர் காரிநேந்தல் கிராமத்தில் அவருக்கு சொந்தமான வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை போன்ற போதைப் பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருப்பதாக மல்லாங்கிணறு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ஆய்வில் ஈடுபட்ட பொழுது அங்கு மூட்டை மூட்டையாக புகையிலை குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை மூட்டைகளில் கைப்பற்றி பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். புகையிலை பொருட்களின் மதிப்பு 658,200 ரூபாய் என தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆலச்சம்பாளையத்தில் வசிக்கும் ஸ்ரீனிவாசன் சக்திவேல் ஆகியோர் தங்களது வீடுகளில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சோதனை நடத்தி 2,00,000 ரூபாய் மதிப்புள்ள 844 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அவர்கள் இருவரும் எடப்பாடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.